நீங்க பாரதிய ஜனதா கட்சி கூட உறவு வைத்திருந்த மதிமுக என்ன ஆச்சுங்க? காணாம போச்சு. தேமுதிக என்ன ஆச்சுங்க? காணாம போச்சு. என்ன சொல்றாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அதிமுக ரஜினிகாந்த் ஆதரவு, அதாவது ஒன்றுபட்ட அதிமுக பாரதிய ஜனதா கட்சி ரஜினிகாந்த் ஆதரவுனா ஆட்சியை பிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. அந்த நண்பர்களுக்கு அன்போடு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் ரவீந்திரநாத் தலைமை பொறுப்பு தான் வரக்கூடாது, ஆனா அப்பா நம்ம ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற பொழுது அவர் உறுப்பியாற்றப்பட்டதுல தவறில்லைன்னு சொல்லியிருப்பார். அப்படின்னா முனுசாமி மறந்துட்டாரு. அப்ப திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு அது பொருந்தும் இல்ல. அதிமுகவின் ரத்தத்தை குடித்து பாஜக வளர்ந்தார். எந்த இயக்கம் குடும்ப ஆட்சி முறையில இருக்குது அப்படின்னு எதிர்த்து புரட்சி தலைவர் வெளியில வந்தாரோ அந்த குடும்பத்துக்கு நீங்க ஆதரவாக கருத்து சொல்றீங்க. வருகிற தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டுல ஒரு திராவிட கட்சி தமிழ்நாட்டில் வந்து அப்ரூவ் பண்ணுச்சு. வணக்கம் நேயர்களே, இன்று நம்முடன் இருக்கக்கூடியவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கேசிபி திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறாரா, ஆதரவாக பேசுகிறாரான்னு கருணாகராஜன் வந்து உங்க மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது நான் அதான் சொல்ல வந்த அவரோட தந்தி டிவியில இருந்த டிபேட் நீங்க சொல்றீங்க. அவர்கள் வழக்கமா வந்து மூணு விஷயங்களை சொல்லுவாங்க. ஒண்ணு, எதிராக பேசுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்டி இண்டியன் சொல்லிடுவாங்க. அடுத்தது வந்து என்னை பற்றி வருகிற பொழுது இல்லை நீங்க அதிமுகவே இல்லைன்னு. அதுக்கு நான் இதுக்கு முன்னாடியே பதில் சொல்லியிருக்கிறேன், யார் அதிமுக யார் அதிமுக இல்லைன்னு சொல்லிட்டு பிஜேபியில போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணுங்கிற அவசியம் வந்து எனக்கு கிடையாது. நான் அதிமுக தான் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து என்னோட இந்த ஜூம் மீட்டிங்ல வந்து இணையறாங்க. நான் அதிமுக காரணா ஆக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அதிமுக தொண்டர்களே ஒழிய இந்த அடிமைகள் இல்லை அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். சோ இந்த ரெண்டு விஷயங்களையும் அவர்கள் தோல்வி அடைஞ்சதுனால மூன்றாவதாக நீங்க வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவா செயல்படுறீங்கிற குற்றச்சாட்டை சொன்னார். நான் அதுலயே அதுக்கு வந்து நான் பதில் சொல்லியிருக்கேன், நீங்க வந்து நிரூபிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அது அந்த அதுல நான் இன்னொன்னு சொல்லியிருக்கேன், அதாவது ஒரு இபிஎஸும் ஓபிஎஸும் பிஜேபியை கண்டு பயப்படலாம், களங்கம் இல்லாத கரை படியாத அதிமுக தொண்டர்கள் உணர்வு பூர்வமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் வளர்க்கப்பட்ட அதிமுக தொண்டர்கள் வந்து அதற்கு வந்து பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு வந்து பதில் சொல்லியிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வந்து பெற்றிருக்குது. உங்களுக்கே கூட நான் ஒரு வீடியோ ஒருத்தர் அந்த ஒரு ஆடியோ ஒன்று அனுப்பியிருப்பேன், ஒரு தொண்டர் பேசி எனக்கு அனுப்பிச்சத, அதை கூட நீங்க இதுல வந்து சேர்த்துக்கலாம். அதாவது இப்பதான் நாங்க வந்து எனக்கு வந்து வானத்தோடு ஆண்மையுள்ளவனாக நான் வந்து கரை வேஷ்டியை எனக்கு கட்டிட்டு என்னால தெருவுல போக முடியுது. இப்ப நான் அந்த கரை வேஷ்டியை கட்டுற பொழுது வந்து எனக்குள்ள ஒரு பெருமை இருக்குது. எம்ஜிஆர் காலத்துல இருந்ததை போல, அம்மா காலத்துல இருந்ததை போல அதிமுக தொண்டன் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறான். நீங்க அந்த பேசிய வார்த்தைகள் வந்து உள்ளபூர்வமானது, அதை நாங்கள் வரவேற்கிறோம். இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து அவர்களது கருத்துக்களை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இது சில பேர் என்னன்னா, அதாவது அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் ஒரு வாய்ப்பு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதாவது திரு கருணாகராஜன் போன்றவர்கள் வந்து ஏதோ அதிமுக அவங்க பாக்கெட்டு கொண்டு இருக்குது இவங்க சொல்றதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து பேசுறாங்க. அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. இன்னொரு இதுல கூட வந்து இப்ப லேட்டஸ்டா என்ன உருவாக்கம் கொடுக்குறாங்கன்னா, கே சி பழனிசாமியுடைய ஆதரவாளர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கே சி பழனிசாமியுடைய ஆதரவாளர்கள் தான் பிஜேபிய கூட்டணியை எதிர்க்கிறார்கள் என்று வந்து சொன்னாங்க. அது நீங்க சொல்றதுன்னா சொல்லுங்க, எனக்கு அதுல ஆட்சேபம் கிடையாது. நிச்சயமாக நான் உணர்வு பூர்வமாக அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டர்களது உணர்வை தான் நான் வந்து பிரதிபலிக்கிறேன். அடுத்த கேள்வியா, இன்னொரு கேள்வி என்ன வச்சாரு பாத்தீங்கன்னா, அதிமுக கூட்டணிய வேண்டாம்னு விரும்புறாரு, ஓபிஎஸ் சிபிஎஸ் வந்து பிளவுபடணும்னு கே சி பழனிசாமி ஆசைப்படுறாரு அப்படின்னு இன்னொரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு, இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது
ஓபிஎஸ் இபிஎஸ் மட்டுமே அதிமுக அல்ல. நீங்க வந்து சமீபத்துல இன்னொரு ஒரு இதுல நான் ஒரு பேட்டி கொடுத்துருக்கேன், எனக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இருந்த பல நெகிழ்வான சம்பவங்களை வந்து நான் வந்து அதில் விவரிச்சிருப்பேன். அதே போல அம்மா அவர்களோடு வந்து எனக்கு பல நெகிழ்வான சம்பவங்கள் வந்து இருக்கு. அதனால உண்மையான அதிமுகவை அந்த புரட்சி தலைவர் வழிவந்த அம்மா வழிவந்த அதிமுக தொண்டர்களது உணர்வைத்தான் நான் வந்து பிரதிபலிக்கிறேனே ஒழிய ஒரு இபிஎஸ்ஓ ஒரு ஓபிஎஸ்ஓ எனக்கு வந்து முக்கியம் கிடையாது. இப்ப நீங்க வந்து ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க, இவர்களுக்கு தங்கள் குடும்பத்தை வளப்படுத்திக் கொள்வதற்கு மட்டும்தான் அவர்கள் பார்க்கிறாங்க. அவர்களுக்கு என்ன பதவி அப்படிங்கறத தான் அவர்கள் பார்க்கிறாங்க. தொண்டர்களுக்கு என்ன செய்யணும், புரட்சி தலைவர் வழி வந்தவர்களுக்கு என்ன செய்யணும், அதிமுக ஒட்டி வழிவந்த குடும்பங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அவர்களது தேவைகள் என்ன அப்படின்னு. அப்படின்னா நீங்க செய்யற ஊழல் இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் பங்கு கொடுங்க அல்லது அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லல. அது யாரும் தவறாக புரிந்து கொள்ள கூடாது. அவர்களிடத்திலாவது லஞ்சம் வாங்காமல் அவர்களுக்கு உரிய பணிகளை செய்து கொடுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்றேன். சும்மா உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இன்றைக்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா வந்து நீலிக்கண்ணீர் வடிக்கிறார், அதாவது ஏதோ தொண்டர்களுக்காக பேசுறேன் கட்சி நலனுக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட ஹவுசிங் அந்த துறை வந்து இருக்குதுங்க. தமிழ்நாடு முழுக்க ஹவுசிங் துறையில ஓ பன்னீர்செல்வம் முதல் 3 ஆண்டு காலத்துல கையெழுத்து போட்ட எல்லா கோப்புகளையும் பட்டியலிடுங்க. ஏதேனும் ஒரு அதிமுக தொண்டனுக்கு 5 பைசா செலவு இல்லாம அவரது தேவையை நான் நிறைவேற்றி கொடுத்தனுங்க, சிரமம் இல்லாம அந்த கட்சிக்காரர் வந்து தலை நிமிர்ந்து காலரை தூக்கி விட்டுக்கிட்டு என் கட்சி என் கோரிக்கை எனக்கு வந்து இது நடந்தது அப்படின்னு பெருமையோடு சென்றிருந்தா அந்த பட்டியலை அவர் வெளியிட சொல்லு. நான் இன்னும் என்னுடைய இந்த கோபத்துக்கே காரணம் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய மூத்த பத்திரிகையாளர் அதாவது அம்மா அவர்கள் வந்து அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ஜியோ போர்டு கொடுத்தாங்க, ஹவுசிங் போர்டு ஒரு வீடு வந்து வழங்கி இருந்தாங்க. அதுக்கு வந்து ரெண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அந்த இன்க்ரீஸ் பண்ண தொகை வந்து வெறும் 5000 ரூபாய். நான் எப்பவுமே தனிப்பட்ட அந்த சிபாரிசுகளுக்கு வந்து நான் போக மாட்டேன், கொள்கை சார்ந்து தான் நான் வந்து பேசுவேன். உரிய தனிப்பட்ட சிபாரிசுகள்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ண மாட்டேன். ஆனா அவரது ரொம்ப ஜெனியூனா இருந்ததுனால நான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடத்துல முதல் முறை சொன்னேன். ரெண்டாவது முறை அது நடக்கலைங்கிறதுனால அவரையே நீங்க வாங்க, ஏன்னா அவர் என்ன தப்பா நினைச்ச கூடாது, நான் செய்யலன்னு நினைக்கூடாதுன்னு அவரையே அழைத்து கொண்டு போய் தலைமைச் செயலகத்துல சொன்ன உடனே வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் மிக அன்போடு அவரை எல்லாம் ஆராய்ச்சி வரவேற்று அம்மா காலத்துல பார்த்தேன், நீங்க அப்படி நெருக்கமா அம்மாவோட இருந்தீங்க இப்படி நெருக்கமா இருந்தீங்கன்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், இவரு தானே அந்த ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் அது இன்னும் நடக்கலன்னு. உடனே பிஏவை கூப்பிட்டாரு, அன்னைக்குள்ள என்னாரு, இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கல. நான் சொல்றது இது என்னுடைய கட்சி நீக்கத்துக்கு முன்னால வெறும் 5000 ரூபாய் காசுங்க. அப்ப இவங்க எங்க வந்து தொண்டர்களது நலனை, இது வந்து ஒரு கேசி பழனிசாமிக்கு. இதே பன்னீர்செல்வம் வந்து கட்சி அந்த தேர்தல் வழக்குன்னு வர்ற பொழுது என் கையில 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு, 1 ரூபாயை சேர்த்தி வச்சு இருந்தாங்க, இதெல்லாம் எனக்கு வேணாங்க, நான் ஏன் செலவை நான் பார்த்து கொடுங்கன்னு கொடுத்துட்டு வந்த கேசி பழனிசாமி. ஒரு 5000 ரூபாய் காசுக்கு ஒரு 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 உண்மையான ஒரு அதிமுக விசுவாச அவர் தாய் பத்திரிகையில அவர் வந்து வேலை செஞ்சவர், புரட்சி தலைவர் காலத்துல தனியா பத்திரிகை வச்சு நடத்தினவர், அம்மாவின் அன்பை பெற்றவர். அப்ப இது வந்து நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் சொல்றேன். அதே போல பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துல இது இது வந்து இது மாதிரி நான் பட்டியலிட்டா இது இது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நல்லவர்னா அவர் அல்ல, அது அங்கேயும் இதே மாதிரி நம்ம பட்டியல் போடலாம், தங்கமணிகிட்ட போடலாம், வேலுமணிகிட்ட போடலாம், இருக்கிற அத்தனை அமைச்சர்கள்ட்டையும் போடலாம், அத்தனை எம்எல்ஏக்களுக்கும் போடலாம். அதனால இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்றைக்கு இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் இவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா இவர்கள் தான் இந்த கட்சியில நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அது அல்ல. இவர்களை ஒருங்கிணைத்தால் போதும் அதிமுக ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதைத்தான் அந்த பாரதிய ஜனதா கட்சி முயற்சிக்கிறாங்க, இது அல்ல அப்படிங்கறதான். அதிமுக என்பது வந்து புரட்சி தலைவர் மீதும் அம்மா மீதும் இரட்டை சின்னத்தின் மீதும் அதிமுக கட்சியின் மீதும் அபிமானம் கொண்டு காலங்காலமாக தன் சொந்த பணத்துல இந்த கட்சிக்காக உழைத்து உழைத்து ஓடாய் தேர்ந்து போன எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்கிறவங்க கிட்ட
உங்க லஞ்சத்துல பங்கு கொடுக்க சொல்லி நான் கேட்கல. அவர்களிடத்துல லஞ்சம் வாங்காமல் அவர் குடும்பங்களுக்கு வேணுங்கிற வேலை வாய்ப்புகளை டிரான்ஸ்பர்களை சின்ன சின்ன விஷயங்களுக்கு இருக்கிறத அவங்க யாரும் இவங்ககிட்ட வந்து அண்ணா எனக்கு ஒரு 10 கோடிக்கு கான்ட்ராக்ட் கொடுங்கன்னு கேட்கறது இல்ல, 10 லட்சத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுங்கன்னு கூட யாரும் வந்து கேட்கறது இல்ல. சிறு சிறு பணிகளை அந்த பகுதிகளில் அவர்களுக்கு ஒரு மரியாதை ஏற்படுத்தக்கூடிய பணிகளை அந்த பகுதி மக்கள் அவர்களிடத்துல சொல்லுகிற குறைகளை வந்து தெரிவிக்கிற பொழுது செய்து கொடுக்க வேண்டும் தான் நான் சொல்றேன். அது முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நீங்க சொல்றதுபடி பார்த்தா முழுக்க முழுக்க தன்னோட சுயநலத்துக்காகவும் அரசியல் லாபத்துக்காகவும் தான் அவங்க செயல்படுறாங்கன்றே தெரியுது. இல்ல நிச்சயமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பொதுக்குழு செயற்குழு இதுல இந்த நடக்கிற சமீபத்தில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் பார்த்தா யார் முதலமைச்சர் அப்படிங்கறது இபிஎஸ் ஓபிஎஸ் போட்டி போடுறாங்கன்னு சொல்றாங்க. இபிஎஸ்க்கு ஆதரவாக ஒரு 10 பேர் அமைச்சர்கள், ஓபிஎஸ்க்கு ஆதரவாக 4-5 பேர் அமைச்சர்கள்னா இவங்கெல்லாம் இவங்க சம்பாதிக்கிறதுதான் பண்றாங்களே ஒழிய கட்சி தொண்டர்கள் நலன் என்ன அப்படின்னு சொல்லி இவங்க யாராவது வந்து பார்க்கிறாங்களா என்ன? இன்றைக்கும் கட்சிக்காரர்களை இவர்கள் கூலிக்காரர்களாகத்தான் வந்து நடத்துறாங்க. நாங்கெல்லாம் புரட்சி தலைவர் காலத்துல வந்து அப்படி இல்லை. நான் ரொம்ப சாதாரணமா சொல்றேன் பாருங்க, விழுப்புரத்துல இருந்து ஒரு பையன், ஒரு அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா எல்லாரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த பையன் மீது ஐடிவிகளை வந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கிறான். அவருடைய உடன் பிறந்த சகோதரி அவருக்கு வந்து மெட்ராஸ்ல வந்து அந்த ஒரு சுகாதாரத்துறையில வந்து ஒரு பணி நியமனம் வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதாவது டெம்பரவரி அவங்களுக்கு ஒரு கை குழந்தை இருக்கு. அவர்களுக்கு ஒரு அந்த இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து அவங்க கேட்கறாங்க அவ்வளவுதான். இது போய் கேட்கறதுக்கு 1 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க. அவங்களுக்கு வர்ற சம்பளமே அது 1 இயர், அவங்களுக்கு வர்ற சம்பளமே 75,000 ரூபாய் தான். அந்த தம்பி என்கிட்ட சொன்னான், நீ போய் பாரு விஜயபாஸ்கரை போய் பாரு அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சேன். அவங்க வீட்டுக்கு வெளியில போய் அந்த தம்பி நின்றுட்டு இருந்திருக்கான். அவங்க செக்யூரிட்டி சொன்னாராம், தம்பி இதெல்லாம் எம்ஜிஆர் காலம் இல்லை, நீங்க இப்படி எல்லாம் நின்னீங்கன்னா யாரும் உங்களை கண்டுக்க மாட்டாங்க, ஏன் கை குழந்தையோட இங்க வந்து உங்க சகோதரியை கூட்டிட்டு நிக்கிறீங்க போங்கன்னு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. திருப்பி தலைமைச் செயலகத்துல போய் பார்த்துருக்குறாங்க, அங்கேயும் இதே பதில் இது மாதிரியான பதில்கள் தான் வந்து வந்திருக்குது. அவங்க நொந்து போய் இந்த இயக்கத்துக்கு உழைச்சி என்னென்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி வந்து என்கிட்ட வருத்தப்பட்டான். இதெல்லாம் வந்து நான் சொல்றது. அதே மாதிரி திருவாரூர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்டிகேப், அவனுக்கு ஒரு ட்ரை சைக்கிள்ங்க, அந்த ஒரு ட்ரை சைக்கிளுக்காக வந்து கேட்டான். திருக்கி நானே அந்த அதிகாரிகிட்ட கூப்பிட்டு பேசினேன். ஆனா இருந்தாலும் என்ன அதெல்லாம் அமைச்சர்கள் சொல்லணும் இல்ல, நான் என்ன அதிகாரத்துல இருக்கிறேன் அது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு கடலூர் பக்கத்துல ஒரு தம்பி பிசியோதெரபிஸ்ட், அவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர், அது மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர், அதான் கேட்கிறாரு. சோ இது மாதிரி இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த கட்சிக்காரர்கள் மத்தியில வந்து நடக்கிறது இல்லை அப்படிங்கிறதான் அதிருப்தி. அந்த உணர்வுகளை தான் நான் வந்து வெளிப்படுத்துறேனே ஒழிய நான் எனக்காக இவர்களிடத்துல எந்த கோரிக்கையும் வைத்ததில்லை, எந்த விதமான பலன்களையும் பதவிகளையும் நான் எதிர்பார்த்ததும் கிடையாது. அதிமுகவின் ரத்தத்தை குடித்து பாஜக வளர்க்கிறது ஒரு ஆதங்கத்துல பேசுனீங்களா இல்ல அது உங்களோட வெளிப்பாடா என்னன்னு தெரியல அப்படி ஒரு வார்த்தை பேசுனீங்க, இது உண்மையாவே அதிமுகவை ரத்தம் குடிச்சுதான் பாஜக வளருதா? நீங்க அவர் திரு கருணாகராஜனுக்கு அது வந்து புரியல. அதாவது அவர் சமீபத்துலதான் பாரதிய ஜனதா கட்சியிலே சேர்ந்தார், அதனால அவருக்கு வந்து புரியல. இதுல சில நல்ல பண்பாளர்கள் இருக்கிறாங்க, நல்ல புரிதல் உடையவர்கள் இருக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு திரு கே டி ராகவன் இருப்பார், அவங்களுடைய பொதுச் செயலாளர். அதே மாதிரி மதுரையில வந்து பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் இருப்பார். அவங்களோட எல்லாம் நான் அந்த விவாதத்துல வந்து நான் இந்த கருத்துக்களை வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க அதுக்கு டிப்ளமேட்டிக்கா வந்து பதில் சொல்லுவாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டு இருக்கிறது, இதுல மாற்று கருத்து என்பது வந்து கிடையாது. அதே போல பார்த்தீங்கன்னா திரு ஹெச் ராஜா பேசியிருப்பார். அதாவது காஷ்மீர்ல கூட ஃபரூக் அப்துல்லா முஃப்தி முகமது சையத் அந்த ரெண்டு கட்சிகளுக்கு நடுவுல பாரதிய ஜனதா கட்சி வந்து இன்றைக்கு அங்க வளர்ந்து இவர்கள் இல்லாம ஆட்சியை நாங்கள் அமைத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்திருப்போம். அதே போல எடுத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால வந்து கம்யூனிஸ்டுகளது கோட்டையை வந்து மம்தா பானர்ஜி தகர்த்தா, ஆனா பாரதிய ஜனதா கட்சி அங்க உள்ள போய் கம்யூனிஸ்டுகளை காணாம செஞ்சுட்டு இன்றைக்கு அங்க தேர்தல் களம் அப்படிங்கறது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் மம்தாவுக்கும் தான் இருக்கு. 30 ஆண்டுகள் அந்த மாநிலத்தை ஆண்ட கம்யூனிஸ்ட் வந்து காணாம போயிடுச்சு. அதே போல அன்னைக்கு திரு கருணாகராஜனே கூட சொல்லியிருப்பாரு, திருவுராவில
3% வாக்குல இருந்து நாங்க வந்து 40% வாக்குகளுக்கு உயர்ந்திருக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்க கர்நாடகாவை எடுத்துக்கங்க, முதல்ல அந்த அங்க வந்து ஜனதா கட்சி தான் பலமா இருந்தது. ராமகிருஷ்ண ஹெக்டே காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஜனதா கட்சி தான் பலமா இருந்தது. அங்க இவர்கள் வந்து ஒரு கூட்டணி என்ற போர்வையில வந்து அந்த ஜனதாவோட சேர்ந்தாங்க. இன்றைக்கு அந்த ஜனதா எங்க இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற கட்சியாக வந்து இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து மகாராஷ்டிரால எடுத்துக்கங்க, மகாராஷ்டிரால பார்த்தீங்கன்னா சிவசேனா ஒரு காலங்காலம் அந்த சிவசேனாவோடு ஒரு சின்ன ஜூனியர் பார்ட்னரா தான் பாரதிய ஜனதா கட்சி வந்து அங்க போனாங்க. திரும்ப இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிவசேனா கூட கொள்கை ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியோடு ஒத்து போகிற சிவசேனா கூட வேண்டாம், பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில சென்றால் சிவசேனா அழிந்து விடும் என்று நேர் எதிர்த்துருவமாக இருக்கிற காங்கிரஸோடு அவர்கள் வந்து இணைந்து இன்றைக்கு வந்து அங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி என்பது வந்து ஒரு கொள்கை ரீதியான கட்சி. அவர்கள் வந்து அந்த RSS ஐடியாலஜி, சாவர்கருடைய ஐடியாலஜி அதுல வந்து வந்தவங்க. நீங்க அண்ணாதிமுக பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி அதிமுக ரஜினிகாந்த் ஆதரவு, அதாவது ஒன்றுபட்ட அதிமுக பாரதிய ஜனதா கட்சி ரஜினிகாந்த் ஆதரவுனா ஆட்சியை பிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. அந்த நண்பர்களுக்கு அன்போடு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், 2004 இதே பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளிப்படையாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் அதை ஆதரித்தார், இந்த கூட்டணிக்கு வாக்கு அளிக்க வேண்டும் என்று அவர் ஆதரித்தார். 40-க்கு 40 இடத்திலையும் தோத்துது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி ரஜினிகாந்த் ஆதரவு. இது இருந்தும் 40 இடங்களிலும் 2004 பாராளுமன்ற தேர்தலில் வந்து நம்ம வந்து தோல்வியை தான் வந்து தழுவ முடிஞ்சது. அந்த வரலாறை அவர்கள் வந்து திரும்ப பார்க்க வேண்டும். அது போல ஏன்னா அவங்க வந்து அந்த ஐடியாலஜியில வர்றாங்க. அதிமுகவுடைய வரலாறு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க நான் இப்படியே சொன்னா இன்னும் நிறைய சொல்லலாம். நீங்க பாரதிய ஜனதா கட்சியோடு உறவு வைத்திருந்த மதிமுக என்னாச்சுங்க, கணம் போயிடுச்சு. இந்த இவரு விஜய் நம்ம தேமுதிக என்னாச்சுங்க, காணாம போச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் வந்து கொஞ்சம் அவர்களை தக்க வைக்கிறாங்க. ஏன்னா அது அது வந்து பாரதிய ஜனதா கட்சி மதவாதம்னா இவர்கள் முன்வைப்பது வந்து அந்த சாதி அமைப்பா தான் அவங்க வந்து நிக்கிறாங்க. அதனால அவர்கள் வந்து அந்த தாக்கு பிடித்தார்கள். அது அவங்க ஐடியாலஜியோட சிங்க் ஆகும். ஜாதி அரசியல் மத அரசியல்ங்கிறது அவங்க ஐடியாலஜியோட சிங்க் ஆகும். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வந்து ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசுகிற பொழுது என்னை ராமச்சந்திரன் என்று சொல்வதை விட எம்ஜிஆர் என்று சொல்வதைத்தான் நானும் விரும்புகிறேன், மக்களும் விரும்புகிறார்கள். ஏன்னா நான் என்னை எம்ஜிஆர் என்று நீங்கள் சொன்னால் அதுல எந்த ஜாதி, எந்த மதம், எந்த ஊருக்காரர் அப்படிங்கறதெல்லாம் வந்து இல்லை. இது எம்ஜிஆர் அவர்கள் பேசியது என்னோட முகநூல் பக்கத்துல நான் அதை வந்து வெளியிட்டு. அதே போல எம்ஜிஆர் அவர்கள் பேசியது பல பேருக்கு அம்மா 100 காலம் ஆகும் ஆளும் அப்படின்னு சட்டமன்றத்துல பேசுனதுதான் தெரியும். இதே வார்த்தையை சொல்லியிருப்பார், அதையே நான் என் முகநூல் பக்கத்துல போட்டிருக்கிறேன். பைத்தியக்காரர்களே, நீங்கள் இந்த ராமச்சந்திரன் மறைந்து விட்டால் அதிமுக இருக்காதுன்னு பேசுறீங்க. இந்த ராமச்சந்திரன் மறைந்ததற்கு பிறகும் அண்ணாவின் உருவம் பதித்த இந்த அதிமுக கொடி 1000 ஆண்டுகளுக்கு வந்து தமிழகத்துல வந்து உயர்ந்து பறக்கும், என் தொண்டர்கள் அதை தாங்கி பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கார். அவர் வேற யாரையும் நம்பி இதை வந்து பண்ணலாம். சரி, என்ன கொள்கைகளை முன்வைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது? கலைஞர் அவர்களால அன்றைக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் கலைஞர் மீதும் திமுக மீதும் குற்றச்சாட்டுகளை சுமர்த்தித்தான் புரட்சி தலைவர் அவர்கள் வெளிவந்தார். அதே போல குடும்ப ஆட்சி முறைக்கு எதிராகத்தான் வெளியில வந்தார். அடிப்படை தொண்டர்களால தலைமை உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத அதிமுகவுடைய அதிகாரமாக அவர் வந்து அமைத்தார். இன்றைக்கு இந்த 3 இதில் இருக்கான்னு பாருங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழிகாட்டுதலின் பேரில் இது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த டிசைன். நீங்க சொல்ற குறிப்பிடுற அந்த தந்தி டிவியில கூட நான் அதையே சொல்லியிருப்பேன். திரு கருணாநாயகன் அவர் அதை ஏற்றிருப்பார், ஆமான்னு சொல்லி சொல்லியிருப்பார். அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வடிவமைப்பு தான் இந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அந்த பொதுக்குழுவே இது வந்து அங்கீகரிக்கிறது அப்படிங்கிறது. அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால அடிப்படை உறுப்பினர்களுக்கு கொடுத்தப்பட்டிருந்த அந்த உரிமை என்பது வந்து பறிக்கப்பட்டிருக்குது. அது அதிமுக தொண்டர்களிடத்துல மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை, சங்கடத்தை, இந்த கட்சி நம்மிடம் இருந்து பிரிந்து செல்கிறதோ
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொள்கையிலிருந்து மாறுபடுகிறதோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி. அதே போலதான் இந்த லஞ்ச லாவண்யத்துல உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே நான் விரிவா நான் வந்து சொன்னேன். அதே மாதிரி குடும்ப அரசியல் இன்றைக்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் அவரது மகனுக்கு சீட்டு வழங்கப்பட்டிருக்கு. நீங்க ஒரு இன்டர்வியூல இதே தந்தி டிவியில ஒரு இன்டர்வியூல அதிமுகவுடைய துணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற திரு கே பி முனுசாமி பதில் சொல்லியிருப்பார். அதாவது வந்து ரவீந்திரநாத் தலைமை பொறுப்புக்கு தான் வரக்கூடாது, ஆனா அப்பா ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற பொழுது அவர் உறுப்பியாற்றப்பட்டதுல தவறில்லைன்னு சொல்லியிருப்பார். அப்படின்னா முனுசாமி மறந்துட்டாரு. அப்ப திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு அது பொருந்தும் இல்ல. அப்ப என்ன வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை போய் நீங்க வந்து குடும்ப ஆட்சி நீங்க ஏன் உதயநிதியை வந்து நீங்க பொறுப்பு இளைஞர்களுக்கு கொண்டு வர்றீங்கன்னு சொல்லிட்டு திமுகவுக்குள்ள இருக்கிறவனே குபரிக்கிட்டு இருக்கிறான். அதை சொல்லித்தான் வந்து கூகா செல்வம் திமுகவுல இருந்து வெளியேறாரு. இன்னும் பல பேர் அங்கிருந்து கிளம்பி பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து போறாங்க. அப்ப அது சரி, எந்த இயக்கம் குடும்ப ஆட்சி முறையில இருக்குது அப்படின்னு எதிர்த்து புரட்சி தலைவர் வெளியில வந்தாரோ அந்த குடும்பத்துக்கு நீங்க ஆதரவாக வல்ல கருத்து சொல்றீங்க திரு கே பி முனுசாமி. அந்த சூழ்நிலை உங்களுக்கு எங்க வந்தது? இந்த ஓ பன்னீர்செல்வம் நடவடிக்கையால வந்தது சார். நமக்கு பன்னீர்செல்வத்தை காக்கா பிடிச்சா பதவி கிடைக்கும், எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொஞ்சம் அன்பா நடந்துகிட்டா பதவி கிடைக்கும், அப்படி எல்லாம் எதிர்பார்க்கிறவன் இல்ல சார். உண்மையான புரட்சி தலைவர் பள்ளி அம்மா வழி வந்து அதிமுக கொண்டாங்க. அதனாலதான் சொல்றோம் இந்த கூட்டணி என்பது வந்து ஒரு பொருந்தாத கூட்டணி. ஆனா அப்படின்னா நீங்க பிஜேபி எதிர்த்து சண்டை போடுங்க அப்படிங்கிற அர்த்தம் அல்ல, அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. பாரதிய ஜனதா கட்சி வளர்கிறது. வருகிற தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டுல ஒரு திராவிட கட்சி தமிழ்நாட்டில் வந்து அப்புறப்படுத்தப்படும். வருகிற தேர்தல திமுக அதிமுக இந்த ரெண்டுல ஒரு திராவிட கட்சி தமிழ்நாட்டில் இருந்து அப்புறப்படுத்தப்படும். ஏன்னா அவர்கள் முன்வைப்பது வந்து திராவிடம் வெர்சஸ் தேசியம், அதாவது திராவிடம் வெர்சஸ் இந்துத்துவ கொள்கைகள் என்ற அளவுல தான் அவங்க வந்து ஒரு கொள்கை ரீதியான அரசியலை முன்னெடுத்துட்டு போறாங்க. அவருடைய களத்தை எப்படி அமைக்கிறாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கொள்கை ரீதியான மோதல்கள் என்று நீங்க அந்த கடவுள் அந்த முருகர் இது பார்த்துட்டு பல சம்பவங்களை வந்து நம்ம பட்டியலிடலாம். ஏன்னா நேரம் கருதி நான் அதெல்லாம் சொல்லலை. பல சம்பவங்களை வந்து நம்ம பட்டியலிடலாம். அப்ப தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது வந்து கொள்கை ரீதியாக திராவிடம் வெர்சஸ் தேசியம் இந்துத்துவா என்ற அளவுல வந்து இது அமைக்கப்படுது. அப்படி வருகிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வந்து நம்முடைய அடையாளத்தை நாம் இழக்க வேண்டியது வரும். அதனால நீங்க வந்து காலப்போக்குல பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து போயிடும். புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட அவர் சொன்னதை போல ஆயிரம் ஆண்டுகளுக்கு என் தொண்டர்கள் இந்த இயக்கத்தை தாங்கி பிடிப்பார்கள்னு சொன்னது அம்மா அவர்கள் இன்னும் நூறாண்டு காலத்திற்கு அதிமுக ஆட்சியில் அமைக்கும் சொன்னது. இதை நாம் இந்த தலைவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கத்தை ஒரு ஆளுமை மிக்க கட்சியாக தமிழகத்துல மக்கள் மத்தியில் இருக்கிற இயக்கத்தை நம்ம இழந்து விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதற்காக நான் சொல்கிறேன், நான் பாரதிய ஜனதா கட்சி நான் தவறா சொல்றேன். ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் அவர்கள் கட்சியை வளர்க்கணும்னு தான் செய்வாங்க. மிக சிறப்பான முறையில பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு திமுக இருந்து பல பேர் அது போயிட்டு இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வந்து போவாங்க. அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியால் ஏற்படுகிற தாக்கம் என்பது திமுகவுக்கு போகட்டும், ஆனா அது அதிமுகவுக்கு வரக்கூடாது. அதனால அதற்குரிய தடுப்பணைகளை நாம் அமைக்க வேணும் அப்படிங்கறத நான் சொல்லுகிற அந்த கருத்து. அதனால நான் வந்து ஏதோ எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில அவர்களோடு ஒரு காழ்ப்புணர்ச்சி அந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த பாரதிய ஜனதா கட்சி வளர்கிறார்கள், அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் அவர்களது வளர்ச்சி என்பது நம்மை பாதிக்க கூடாது என்று நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதுதான் என்னுடைய குரல். இப்போ பாஜக வளர்த்துன்னு சொல்றீங்க, பாஜகவோட தமிழக தலைவர் எல்முருகன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா வருகிற சட்டமன்ற தேர்தலில் 60 தொகுதிகள் வரைக்கும் நாங்க கைப்பற்றுவோம் தனிச்சு நின்று அப்படின்றாரு. இது சாத்தியமா சார்? இல்ல, இது வந்து திரு எல் முருகனும் பேசியிருப்பாரு, திரு கே டி ராகவன் அவர்கள் கூட ஒரு இதுல பேசியிருப்பாரு, 60 தொகுதியில நின்று நீங்கள் நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆட்சியில வந்து பங்கு பெறுவோம், பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்கள் இந்த முறை இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அதையெல்லாம் தாண்டி கோட்டையில வந்து அவர்கள் காவிக்குடி பறக்கும் அப்படின்னு எல்லாம் வந்து பேசி இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு வந்து நான் அதுக்கு பல தளங்கள்ல நான் அதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்கிறேன். திரு ராகவன் அவர்களுக்கும் திரு முருகன் அவர்களுக்கும் நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள்
முதல்ல 60 தொகுதி அல்ல 100 தொகுதியில கூட நோட்டாவை எதிர்த்து நீங்கள் வெற்றி கொள்ளுங்கள். நீங்கள் முன்னேறி கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள், நான் அதை மறுக்கவில்லை. அவ்வளவு வலிமை உங்களுக்கு இருப்பதாக இருந்தால் நீங்கள் தனித்து நின்று போட்டியிடுங்கள். அதிமுக தொண்டர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா காழ்ப்புணர்ச்சி அல்ல, ஏன்னா 2% பாரதிய ஜனதா கட்சி வாக்குகளை பெறுவதற்காக நம்ம கூட்டணி வச்சோம்னா 15% இருக்கிற சிறுபான்மையினர் வாக்குகளை நம்ம வந்து இழக்கிறோம். அதிமுக வந்து இலக்க நேரிடுகிறது. அதனால வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியால நமக்கு வந்து பலன் கிடையாது. ரெண்டாவது, என்னுடைய சீனியாரிட்டி என்ன, என்னோட ஸ்டாண்டிங் என்ன, என்னுடைய கொள்கைகள் என்ன, நீங்க அந்த டிவிலேயே பார்த்துருப்பீங்க, நான் சொல்லியிருப்பேன். இது வந்து இதுக்கெல்லாம் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் பயப்படுவாங்க. அதிமுக எம்ஜிஆர் வெளிவந்த அம்மா வெளிவந்த அண்ணா உண்மையான அதிமுக தொண்டன் பயப்பட மாட்டான் அப்படிங்கிற கருத்தை வந்து நான் சொல்லியிருப்பேன். அந்த தோரணைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆமா, அது நாகராஜன் என்னுடைய நண்பர் தான், கரு நாகராஜன் என்னுடைய நண்பர். அவர் வந்து நல்ல விதமா அது முடிஞ்சோடனே கூட நான் அவருக்கு தொலைபேசியில் அவர் அழைச்சேன், அவர் அதை எடுக்கல. வாட்ஸ்அப்ல கூட சில செய்திகள் அனுப்பிச்சு அதை அவர் பார்க்கல. அதனால எனக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு யாரும் எதிரிகள் கிடையாது, யாரு கூட எனக்கு வந்து காழ்ப்புணர்ச்சி வந்து கிடையாது. ஆனால் கொள்கை ரீதியாக என் கட்சியினுடைய வளர்ச்சியை, என் கட்சி தொண்டர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட எனக்கு, அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட எனக்கு மற்றவர்களை விட அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாம் புரட்சி தலைவரை பார்த்ததே கிடையாது, இல்ல சினிமாலதான் பார்த்திருப்பாங்க. நான் அவரோடு பணியாற்றியவன், அவரால் வளர்க்கப்பட்டவன், அவரால் உருவாக்கப்பட்டவன். அதனால அந்த பொறுப்பு எனக்கு இருக்கு. அதனாலதான் வாட் கம்மே பார்த்தரலாம், புரட்சி தலைவர் பாட்டில் கூட சொல்லியிருப்பாரு, 2-1 பார்த்து விடு அப்படின்னு. விவசாயிகள் எதிர்பார்ப்பது அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் அவர்கள் வந்து சொல்றாங்க.